எல்லாருக்கும் வணக்கங்க. குடிச்சாத்தான் மாந்திரீக பயிற்சி வகுப்பு 39வது பாடத்திற்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோ பதிவில் பூஜையும் தீப எண்ணெயும், அதாவது நீங்கள் ஒரு பூஜை செய்கிறீங்க ஒரு தெய்வத்தை வேண்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த பூஜைக்கு என்ன விதமான எண்ணெய் உபயோகம் செய்யணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். முதல்ல எண்ணெய்களுடைய வகைகளை நான் சொல்கிறேன். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இழுப்பெண்ணெய், இழுப்ப எண்ணெய், நெய், புங்க எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இழுப்பெண்ணெய், நெய், புங்க எண்ணெய், விளக்கெண்ணெய். இந்த அஞ்சு எண்ணெயை தான் நம்ம பொதுவாக பூஜைகளுக்கு உபயோகம் செய்வோம். இந்த அஞ்சு எண்ணெயை மிக்ஸ் பண்ணி ஐந்து எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக நீங்கள் ஒரு பூஜை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த அஞ்சு எண்ணெய்களையும் நீங்கள் உபயோகம் செஞ்சு தீபம் ஏற்ற வேண்டும். ஒரு மண் அகல் விளக்கில் நீங்கள் தீபம் ஏற்றலாம். இல்லை இந்த அஞ்சு எண்ணெயை என்னால் இது பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாட்டு மருந்து கடையில் ஐந்தெண்ணெய் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு இந்த எண்ணெய்களை தருவாங்க. நீங்கள் பூஜை ஆரம்பிக்கிற முதல் நாள், இப்போ உதாரணத்துக்கு பகவதி பூஜை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அதனுடைய காலக்கெடு 40 நாள் அப்படின்னு சொல்கிறோம்னா, ஆரம்பிக்கக்கூடிய முதல் நாள் இந்த ஐந்து எண்ணெயும் உங்களுடைய தலையில் வைத்து குளிக்க வேண்டும். அவ்வாறு குளித்து முடித்த பின்பு நீங்கள் உங்களுடைய பூஜையை ஆரம்பிக்க வேண்டும். இப்போ இந்த 40 நாளில் ஏதாவது இடையில் பூஜை தடைபட்டு விட்டது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்பையும் நீங்கள் இந்த அஞ்சனையும் வச்சு குளித்து பூஜையை முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 40 நாள் வெற்றிகரமாக பூஜை முடிந்த அப்புறமும் கூட 40வது நாள் இந்த ஐந்தெண்ணெயை வச்சு தலைக்கு குளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஐந்து எண்ணெய் பார்த்திங்கன்னா மாறுபடும். ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லுவாங்கன்னா, எண்ணெயை மாற்றி கூட சொல்லுவாங்க. சில பேர் நெய் வேணாமாங்க, சில பேர் புங்க எண்ணெய் சேர்க்க மாட்டாங்க. அதாவது மோஸ்ட்லி ஐந்து எண்ணெய்னால் இதை வச்சு நீங்கள் ஊற்றிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஐந்து எண்ணெய் தெரியும் அப்படின்னா நீங்கள் அதை வச்சு கூட உபயோகம் செய்யலாம். இதில் பூஜை எப்போ பார்த்தீங்கன்னா, நெய், புங்க எண்ணெய், இழுப்ப எண்ணெய் இந்த மூணு எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் தீபம் போட்டிங்கன்னா ரொம்பவே அபரிவிதமான சக்தி அந்த இடத்திற்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, இவ்வளோ எண்ணெய்லாம் என்னால் சேகரிக்க முடியாதுங்க, அதே மாதிரி அஞ்செண்ணெய் வச்சுலாம் என்னால் ஊற்ற முடியாதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, வெறுமனே நல்லெண்ணெயை மட்டும் நீங்கள் உபயோகம் செய்யலாம். நல்லெண்ணெயை வச்சே நீங்கள் தீபம் போடலாம், நல்லெண்ணெயை தலைக்கி வச்சே நீங்கள் குளிக்கலாம், எந்த விதமான தவறும் கிடையாது. எப்பயுமே பூஜை அறையில் பூஜை செய்யும்போது மின்சார விளக்கு எரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நீங்கள் பூஜை செய்யும்போது எக்காரணம் கொண்டும் தீபங்கள் அணையாதபடி இருக்கணும். அணையக்கூடிய சூழ்நிலை வருமாயின் நிறைய தீபங்களை ஏற்றிக்கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு பூஜை அறையில் குறைஞ்சது 10லிருந்து 20 தீபமாவது ஏற்றிக்கோங்க. குத்து விளக்குலையோ மண்ணகல் விளக்குலையோ நீங்கள் ஏற்றிக்கிற பட்சத்தில் நல்ல ஒரு பலனை இது கொடுக்கும் என்று சொல்லலாம். இந்த பதிவில் பூஜையும் அதனுடைய எண்ணெய் மற்றும் அதனுடைய சிறப்பை பற்றி பார்த்தோம். அடுத்த பதிவில் இன்னும் பல விஷயங்களை பார்ப்போம். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.